ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக், நம்ம ஆசைகளை உண்மையாக்க எப்படியெல்லாம் பிரபஞ்சத்துக்கிட்ட பேசலாம். எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ஆசை கண்டிப்பா இருக்கும். கடவுள் கீழே இறங்கி வந்து உனக்கு என்ன ஆசையோ அதை கேளு அப்படின்னு சொல்றப்போ, எனக்கு ஒரு குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி வேணும் அப்படிங்கறது கூட ஒருத்தனுக்கு ஆசையா இருக்கலாம். ஏண்டா அவன் ஆசைப்பட்டதை கேட்க வாய்ப்பு கிடைக்காதான்னு காத்துட்டு இருக்கான், குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வேணும்னு கேக்குறியடா அப்படின்னு மன வருத்தமா இருக்கும் தான். ஆனா அவங்க அவங்க ஆசை அவங்களுக்கு பெருசு. பெரிய பணக்காரங்களாவே இருந்தாலும், தான் சொடக்கு போட்ட எல்லாமே கிடைக்கணுங்கிற சூழ்நிலையே இருந்தாலும், அவங்களுக்குன்னு ஏதோ ஒரு சின்ன ஆசை இருந்துட்டே தான் இருக்கும். யார்கிட்ட போய் ஆசைய கேட்க கேட்கன்னு தேடிட்டு இருக்கும். ஆனா இந்த பிரபஞ்சம் எவனாச்சும் என்கிட்ட அவன் ஆசைய கேட்க மாட்டானான்னு ஏங்கிட்டு இருக்கும். வைரம் ஒன்றை கையில் வைத்து எங்கே தேடி அலைந்தாயோ அப்படின்னு நம்ம கிட்ட இருக்க பிரபஞ்சத்தை கண்டுக்க கூட செய்யாம வேற எவன் கிட்டயோ போயிட்டு நம்ம ஆசையெல்லாம் சொல்லிட்டு இருப்போம். அவன் என்னடானா, பாலே இங்க தேரல பாயாசம் கேக்குதா அப்படின்னு நம்ம ஆசைய மட்டம் தட்டி நம்மளே ஆசைங்கப்படுத்திட்டு ஜாலியா கூலிங் கிளாஸை போட்டுட்டு போயிடுவான். சரி, டாபிக்குள்ள முழுசா போறதுக்கு முன்னாடி இப்ப ஒரு சுவாரஸ்யமான கேள்வி கேக்குறேன். ஸ்பேஸுக்கு போனா மனுஷன் வளர்ந்துருவானா? ஆச்சரியமான விஷயமா இருக்குல்ல. இதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்க கடைசி வர பாருங்க. பிரபஞ்சம் அப்படிங்கறது ஒவ்வொருத்தங்களோட நம்பிக்கைகளை பொறுத்தது. சில பேர் அதை கடவுள்னு சொல்லுவாங்க, சில பேர் அதை பெரிய சக்தின்னு சொல்லுவாங்க, இல்லனா அவங்க அவங்க மதத்துக்கான கடவுளோட பேரை வச்சு சொல்லுவாங்க. இதெல்லாமே பிரபஞ்சத்துக்கான பல வகையான பெயர்கள் தான். பிரபஞ்சத்துக்கிட்ட வைக்கிற ரெக்வெஸ்ட் எல்லாம் ஒவ்வொரு பர்சனுக்கும் அவங்க அவங்க சூழ்நிலைகளுக்கும் வித்தியாசப்படும். சில நேரங்கள்ல அது ரெக்வெஸ்டா இல்லாம வெறும் ஆசையா தான் இருக்கும். சில நேரங்கள்ல அழுது புரண்டு, கடவுளே பிளீஸ் பிளீஸ் எப்படியாச்சும் பாஸ் ஆகிடணும் அப்படின்னு மன்றாடுவோம். ஒருவேளை நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கலனா அதுக்கு அதிகாரம் பண்ணி கெஞ்சு மிரட்டி எல்லா வேலையும் பண்ணுவோம். இதெல்லாமே ஒரே ஒரு கேள்வியதான் தூண்டுது, எப்படி பிரபஞ்சத்துக்கிட்ட நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயத்த கேக்குறது. கேக்குறதுக்கு ஏதாவது சரியான வழி இருக்கா? கெஞ்சி கேட்டா சீக்கிரம் கிடைக்குமா, இல்ல கண்டிப்பா வேணும்னு டிமாண்ட் பண்ணி கேட்டா சீக்கிரம் கிடைக்குமா? எல்லா கேள்விகளுக்கும் விடை இருக்கு. இந்த பிரபஞ்சம் தாராளமானது. எப்பவுமே அது நம்ம ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷமாவும் திருப்தியாவும் தான் வாழ வைக்கும். எப்பவுமே சரியான வழியில நடத்தும். நம்ம எண்ணங்கள் என்ன, உணர்வுகள் என்ன, செயல்கள் என்ன, இதெல்லாமே பிரபஞ்சத்துக்கு நல்லாவே தெரியும். நம்ம வாழ்க்கையில என்ன போயிட்டு இருக்கோ அது கூடவே பிரபஞ்சமும் இருக்கும். சோ நீங்க ரொம்ப அலண்டு புரண்டு கேட்டாதான் பிரபஞ்சம் கொடுக்கோங்கிற அவசியமே இல்ல. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை யோசிச்சாலே போதும். யாரங்கே இவன் கேட்டபடி கொடு வரம் அப்படின்னு பிரபஞ்சம் ஆணையிடும். நம்ம எண்ணங்கள் என்னவா இருக்கோ அதுல இருந்துதான் பிரபஞ்சம் எல்லாத்தையும் எடுத்துக்கும். தேவையில்லாம டிமாண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்ல. கெஞ்சி கெஞ்சி கேட்கணும்னு அவசியம் இல்ல. என்ன கேக்குறோமோ அதை எதிர்பார்த்த மாதிரியான எண்ணங்களை வெளியிட்டாலே அதை அடையறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. கூடவே அதுக்கான செயல்களும் செய்யணும். பிரபஞ்சம் கூட ஒரு தனி வழியில கம்யூனிகேஷன் பண்ணலாம். உங்க செயல்கள் எல்லாமே நீங்க கேட்ட விஷயங்களை ரிசீவ் பண்ற மாதிரி தான் இருக்கணும். சோ எண்ணங்களை சரியா வச்சுக்கணும். பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விஷயத்த கேக்குறப்போ இப்ப நான் சொல்ல போற ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணுங்க. முதல் ஸ்டெப், தெளிவா சுருக்கமா கேட்கணும். பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம ஆசைப்பட்டு கேட்ட விஷயம் கிடைக்கணும்னா அது நம்ம கேக்குற விதத்துலதான் இருக்கு. பீட்சாவா பர்கரான்னு முடிவெடுக்கிறப்போ, ஐயோ எனக்கு ரெண்டும் வேணுமே, ரெண்டும் என் ரெண்டு கண் மாதிரி, இதை எப்படி நான் பிரிச்சு பார்ப்பேன் அப்படின்னு உள்ளுக்குள்ள பல சிந்தனைகள் ஓடும். இதுதான் எனக்கு தேவையான விஷயம்னு முடிவெடுக்கிறப்போ பல சிந்தனைகள், உன்னை நான் முடிவெடுக்க விடமாட்டேன், எப்படி எடுக்கிறேன்னு பாத்துடுறேன் அப்படின்னு நமக்கே சவால் விடும். தெளிவில்லாத சிந்தனைகளோட நம்ம ஆசைப்பட்டதை கேட்க கூடாது. ஒரு விஷயத்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேக்குறப்போ என்ன வேணுமோ அதுல தெளிவா இருக்கணும். எது அதிகமான தேவையோ அதை கேட்க தயாரா இருக்கணும். ஒருவேளை நீங்க கேக்குற விஷயத்துல சீரியஸ்னஸ் இல்லாம சும்மா போயிட்டு போது கழுத கேக்குறத கேப்போம் அப்படின்னு பேருக்கு ஆசைய கேட்டுட்டு விட்டுட்டா பிரபஞ்சமும் ஒரு காதல வாங்கி இன்னொரு காதல விட்டுடும். உங்களுக்கு இருக்க எல்லா தேவைகள் எல்லா ஆசைகள் மொத்தத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு எது அதுல உங்களுக்கு ரொம்ப முக்கியமோ, எது ரொம்ப வேண்டியதோ அதை கேட்கணும். அதே மாதிரி என்ன கேக்குறோமோ அது ரொம்ப ஷார்ட்டா இருக்கணும். காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம் அப்படின்னு வலவலன்னு கேட்டா என்ன கேட்க வரீங்கிறதே பிரபஞ்சத்துக்கும் புரியாது. குழப்பங்களை மைண்ட்ல வச்சுக்காம இப்ப மேனுஃபேக்சரிங் பண்றாங்களோ இல்லையோ, எனக்கு 10 பைசா பல்லி மிட்டாய் தான் வேணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சுருக்கமா கேட்கணும். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். பல்லி மிட்டாய் இந்த ஷேப்ல இருக்கும், இப்படி பண்ணுவாங்க, தேன் மிட்டாயே நல்லாதான் இருக்கும், ஆனா அது வாங்க வேணாம், இப்படி எல்லாம் சுத்தி வளைச்சிட்டு மைண்ட எங்கேயோ கொண்டு போனா எண்ணங்கள் நிலையா இல்லாம எதை கேக்குறீங்கன்னே புரியாம பிரபஞ்சம் குழம்பிடும். சோ உங்களுக்கு கடைசியில எதுவுமே கிடைக்காம போயிடும். சோ என்ன கேட்கணுமோ அதை சுருக்கமா வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஸ்டெப், பிரபஞ்சம் கிட்ட பேசணும். எப்படி பிரபஞ்சத்தோட பேசுறது? பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுறது ரொம்பவே சிம்பிளான விஷயம்தான். நீங்க என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை மனசுக்குள்ள நினைச்சாலே போதும். அதுவே பிரபஞ்சத்துக்கு போதுமானதா இருக்கும்.
இல்ல எனக்கு சத்தமா தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டா சத்தம் போட்டு சொல்லுங்க. இல்லைன்னா ஒரு பேப்பர் பென் எடுத்து எழுத ஆரம்பிச்சிருங்க. மனசுக்குள்ள நினைக்கிறது, சத்தம் போட்டு சொல்றது, எழுதுறது, இப்படி எதுவா இருந்தாலும் நீங்க என்ன ஆசைப்பட்டு கேக்குறீங்களோ அதை அதிகம் ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். அந்த விஷயம் மறக்காம உங்க நினைவுகள்லயே இருக்கணும். பல வகையான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் பார்த்துருக்கோம், அதுல ஒரு முறைய கூட பின்பற்றலாம். இன்னும் சிறந்த வழி, ஒரு பேப்பர் எடுத்து நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தை எழுதி எப்போ நீங்க எந்த இடத்த பாப்பீங்களோ அந்த இடத்துல ஒட்டி வச்சிருங்க. ஒரு விஷன் போர்ட் மாதிரி உருவாக்குங்க. எப்பவுமே உங்க விஷ் மைண்டோட உச்சத்துல இருக்கணும். மூணாவது ஸ்டெப், எனர்ஜி வைப்ரேஷன்ஸ அதிகப்படுத்துறது. லா ஆஃப் அட்ராக்ஷனை அடிப்படையா வச்சுதான் நம்ம ஆசைப்படுறது பிரபஞ்சம் மூலமா நம்ம கிட்ட வந்து சேரும். பிடிச்ச விஷயம் பிடிச்ச விஷயத்த ஈர்க்கும். உதாரணத்துக்கு, எனக்கு ரெண்டு கார் வேணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுப்போம். சோ காருங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அது முதல்ல எண்ணங்களா தான் இருக்கும். அந்த எண்ணம் ஒரு குறிப்பிட்ட எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். அந்த எனர்ஜி இந்த பிரபஞ்சத்துக்கு போய் ரெண்டு கார் எந்த இடத்துல இருக்கோ அதை அட்ராக்ட் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். சோ நீங்க ஆசைப்படுற அந்த விஷயம் வெளியிடுற ஒரு எனர்ஜியும் இந்த பிரபஞ்சத்துல இருக்க அதோட எனர்ஜியும் ஒருங்கிணைஞ்சு ஆசைப்பட்டதை அடைய வைக்குது. இதுதான் லைக் அட்ராக்ட்ஸ் லைக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசைப்பட்டதை அடைய சரியான எனர்ஜியை ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அதுல சிறந்த வழிகள் கற்பனை பண்றது, அஃபர்மேஷன்ஸ் எழுதுறது, தியானம் பண்றது, நன்றி உணர்வை பிராக்டிஸ் பண்றது, இதெல்லாம் ரொம்பவே இஃபெக்டிவா இருக்கும். நம்ம ஆசைகள் அடையிறதுக்கு இதெல்லாமே எளிமையான வழியில உதவி பண்ணும். அடுத்ததா நாலாவது ஸ்டெப், செயல்கள். இப்போ எண்ணங்கள் வச்சாச்சு. சோ இதை மட்டும் வச்சே பிரபஞ்சம் நம்ம ஆசைப்பட்டதை நமக்கு கொடுத்துரும். ஆனா ரொம்ப சீக்கிரம் ஆசைப்பட்டதை அடையணும்னா அதுக்கு மனசார சில செயல்களை செய்யணும். அதாவது ஆசைப்பட்டதை நிஜமாக்க அதுக்கு சம்பந்தப்பட்ட செயல்களை செய்யணும். ஒரு விஷயம் ஆசைப்படுறீங்க, ஆனா அதுக்கு செயல்கள் எதையுமே செய்யாம ஈ ஓட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கு நீங்க உதவ தயாரா இருக்கீங்கன்னு தெரிஞ்சாலே பிரபஞ்சமும் உங்களுக்கு நல்லாவே உதவ ஆரம்பிக்கும். ஆசைப்படுற விஷயங்கள்ல தான் உங்க கவனம் முழுக்க இருக்கணும். உதாரணத்துக்கு, சொந்தமா ஒரு துணிக்கடை ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு ஆசைன்னு வச்சுப்போம். அத மனசுல நல்லா பதிய வச்சுக்கணும். அதுல இருந்து ரிலீஸ் ஆகுற எனர்ஜி பிரபஞ்சத்தை அடைஞ்சிரும். சரி, அப்படியே மல்லாக்கப்படுத்த விட்டத்தை பார்த்துட்டே ஆசைப்பட்டத நினைப்போம், இந்த பிரபஞ்சம் தந்துரும் அப்படின்னு சோம்பேறியா படுக்க கூடாது. இவன் என்ன சரியான மண்ட கோளாறு உள்ளவனா இருப்பான் போலயே, அவன் ஆசைப்பட்டதை அடைய ஒரு துளி கூட அசைய மாட்டான் அப்படின்னு பிரபஞ்சம் கண்டுக்காம போக ஆரம்பிச்சிரும். சோ அந்த துணி கடை ஆரம்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், எந்த கடையை பிடிக்கலாம், எவ்வளவு வாடகை வரும், எவ்வளவு முதல் போடணும், எந்த வகையான துணிகள் எடுக்கலாம், இப்படி பல வகையான சிந்தனைகளோட செயல்களை செய்ய ஆரம்பிக்கணும். அந்த செயல்கள் மூலமா பிரபஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி உங்களுக்கு வேண்டியதை சொடக்கு போட்ட நேரத்துல கொடுத்துரும். சொல்லாத செஞ்சு காட்டு அப்படின்னு டயலாக கேள்விப்பட்டிருப்போம். நினைக்கிறதையும் வாயால சொல்றதையும் விட ஒரே ஒரு முயற்சி செயல்ல செஞ்சு காட்டிட்டா ஆசைப்பட்டதை சீக்கிரமே அட்ராக்ட் பண்ணிட முடியும். சோ இப்ப செயல்ல ஈடுபட ஆரம்பிச்சாச்சு. அடுத்ததா அஞ்சாவது ஸ்டெப், நம்பிக்கை. அதானே எல்லாம், பிரபஞ்சம் எல்லாத்தையும் தரும்னு நம்பிக்கை வைக்கணும். சிந்தனை செயல் எல்லாம் செஞ்சுட்டு ஒருவேளை கிடைக்காதோ, இல்ல இல்ல கிடைக்கும், ஐயோ கிடைக்காம போயிட்டா என்ன பண்றது, இந்த மாதிரி சந்தேகங்கள் வரக்கூடாது. இந்த மாதிரியான சந்தேகங்கள் உங்க எண்ணங்களை நிலையா நிறுத்தி வைக்காது. பிரபஞ்சமும் இல்ல இல்ல இவன் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். என்னெல்லாம் ப்ராசஸ் பண்றீங்களோ அது எல்லாத்து மேலயும் ஆழமா நம்பிக்கை வைக்கணும். பிரபஞ்சம் எப்பவுமே என் பக்கம்தான், எப்பவும் எனக்கு முதுகெலும்பா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை ஆணிவேரா பதிஞ்சிருக்கணும். ஒரே நாள்ல இந்த நம்பிக்கை டெவலப் ஆகிடாது. பொறுமை, நேரம், விடாமுயற்சி, இதெல்லாம் தான் நம்பிக்கைய வலுவாக்கும். சோ ஒரு விஷயத்த சீக்கிரம் அடையணும்னு நினைச்சா அதுக்கான நம்பிக்கையை வலுப்படுத்திக்கணும். அப்போதான் அந்த நம்பிக்கை நமக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் படிப்படியா கட்டமைக்கும். இந்த நம்பிக்கை தான் பிரபஞ்சத்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் ஆறாவது ஸ்டெப், பொறுப்பா பிரபஞ்சத்துக்கிட்ட கொடுக்கறது. ஒரு இலக்கை அடையணும்னா அதை பத்தின எண்ணம் மனசோட உச்சத்துல இருக்கணும். அதுக்குன்னு அதையே சிந்திச்சுட்டு இருந்து சாப்பிடாம தூங்காம பைத்தியமாகிடக்கூடாது. அந்த சிந்தனைகளுக்கும் ஒரு அளவு இருக்கு. உங்க இலக்கும் ஆசையும் ஒரு பக்கம் இருக்கணும். உங்களோட நடைமுறை வாழ்க்கை முறை ஒரு பக்கம் இருக்கணும். ரெண்டையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி குழப்பிக்க கூடாது. முன்னாடி சொன்ன எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு ஆசைகள் எல்லாம் கேட்டாச்சு, திருப்தியா இருக்கீங்கன்னா அது அப்படியே பிரபஞ்சத்துக்கிட்ட முழுமையா போக விட்டுறணும். அதாவது சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மூச்சை நல்லா இழுத்து விட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப கற்பனை பண்றது, அஃபர்மேஷன்ஸ் பண்றது, இதெல்லாம் பண்ணிட்டு அகைன் ஓய்வெடுக்கணும். மூச்சை நல்லா இழுத்து விட்டு எண்ணங்களை அலைப்பாய விடாம எண்ணங்களை குழப்பிக்காம நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும். ஒரேடியா அந்த விஷயத்த மட்டும் நினைச்சிட்டே இருந்தா அது நெகட்டிவ் எனர்ஜி ஆகிடும். ஏன்னா அந்த எண்ணம் 24 மணி நேரமும் இருக்கப்போ நடைமுறை வாழ்க்கை பாதிக்கப்படும். அப்போ அது கண்டிப்பா நெகட்டிவ் எனர்ஜியை தான் வெளியிடும். சோ மொத்த எனர்ஜி வைப்ரேஷன்ஸும் கீழே இறங்கிடும். உங்க ஆசைகளும் மேல இருந்து கீழே இறங்கிடும். சோ ஆசைப்பட்டதை அடையணும்னா எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு பிரபஞ்சம் எல்லாத்தையும் பாத்துக்கும்னு அது கையில ஒப்படைச்சிடணும். இப்ப முன்னாடி கேட்ட கேள்விக்கான பதில் என்னன்னு பாக்கலாம்.
நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்பேஸ்ல கிராவிட்டின்னு சொல்லப்படுற ஈர்ப்பு சக்தி இருக்காதுன்னு. ஸ்பேஸுக்கு போற ஆஸ்ட்ரோநாட்ஸ் அங்க தங்கி இருந்தப்போ கிட்டத்தட்ட 2 inches வளர்ந்துருக்காங்களாம். இதுக்கு காரணம் என்னன்னா, ஈர்ப்பு சக்தி இல்லாததுனால மனுஷனோட முதுகெலும்புகள்ல இருக்க டிஸ்க்ஸ் விரிவடைய ஆரம்பிக்குமா. இதனாலதான் அவங்க வளர்றதா சொல்லப்படுது. இது சும்மா கட்டுக்கதை இல்ல. உண்மையாவே ஸ்காட் கெல்லி அப்படிங்கிற ஆஸ்ட்ரோநாட் 340 நாட்கள் ஸ்பேஸ்ல இருந்துட்டு பூமிக்கு வந்தப்போ அவரோட ரெட்ட சகோதரரை விட வளர்ந்து போய் வந்தாராம். இப்ப சில பேருக்கு கண்டிப்பா ஸ்பேஸுக்காவது போலாமான் இருக்குமே, போனா எனக்கு சேர்த்து ஒரு டிக்கெட் போடுங்க. சரி, அடுத்து இப்ப டாபிக் உள்ள போவோமா? பிரபஞ்சத்துக்கிட்ட ஆசைப்பட்டதை கேட்கறதுக்கான ஸ்டெப்ஸ் இல்ல 7th step, அறிகுறிகளை கண்காணிக்கிறது. எல்லாம் மேல இருக்கவன் பாத்துப்பான் அப்படின்னு ஒப்படைச்சிட்டு கண்டுக்காம இருக்காம நம்ம ஆசைப்பட்டது நடக்கிறதுக்கான ஏதாவது அறிகுறிகள் நமக்கு தெரியுதான்னு பாக்கணும். அந்த துணிக்கடை பிசினஸுக்கு குறைஞ்ச வாடகைக்கு நல்ல இடமும் நல்ல பார்ட்னரும் கிடைக்கிறாங்க, எல்லாமே ஒத்து போதுன்னா அப்ப பிரபஞ்சம் உங்க ஆசையை ஏத்துக்கிட்டு அதை செயல்படுத்துதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு ஓரமா உட்காந்து எல்லாத்தையும் அழகா வேடிக்கை பாக்கலாம். எப்பவும் வாய்ப்புகள் எங்க கிடைக்குதுன்னு கழுகு மாதிரி கண்ண விரிச்சு பாத்துக்கிட்டே இருக்கணும். பிரபஞ்சம் நம்ம ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்புகள் மாதிரியான ஆசீர்வாதங்களை அனுப்பும். வாய்ப்புகளை கண்டுபிடிக்க ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு அறிகுறி கொடுத்தா நாங்களும் கொஞ்சம் சந்தோஷப்படுவோம் அப்படின்னு பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு ஆப்ஷனையும் சேர்த்து கேட்டுருங்க. ஒருவேளை வாய்ப்புகள் கிடைச்சிட்டா உடனே 2 கையால இறுக்கமா பிடிச்சிட்டு அதுக்கான பெஸ்ட்ட பண்ணுங்க. பிரபஞ்சத்துக்கிட்ட பணத்தை கேட்டா உடனே அது ஒரு பெட்டி நிறைய பணத்தை பேக் பண்ணி சீல் பண்ணி உங்க மாடியில கொண்டு வந்து வைக்கணும்னு சோம்பேறித்தனமான ஆசைய வைக்க கூடாது. ஒருத்தரை ரொம்ப நேசிக்கிறீங்க, அவங்க உங்க கிட்ட வந்து சேரணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்மூடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல அடடா என் கண் முன்னாடி அவளே வந்து நின்றாளே அப்படின்னு ஏதோ மேஜிக் பண்ண மாதிரி அவங்க உங்க கண் முன்னாடி வந்து நிக்க மாட்டாங்க. அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். டிவியில ஒரு ஷோ சுவாரஸ்யமா போனோம்னாலே 10,000 games 1,500 comedies எல்லாம் வைக்கிறோம்னா இந்த பிரபஞ்சமும் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை எதிர்பார்த்து நமக்கு வாய்ப்புகளை கொடுத்து அதை பயன்படுத்துறோமான்னு பாக்குறதுல தப்பில்லையே. சின்ன சின்ன கேப்பையும் பயன்படுத்திக்கணும். குட்டி வாய்ப்புகளையும் மனசார ஏத்துக்கிட்டு செயல்படணும். கண்டிப்பா நான் நினைக்கிறது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை ஆழமா இருக்கணும். ஆசைப்பட்ட விஷயத்த அடையறதுக்கான வழிகளை படிப்படியா கட்டமைக்கணும். பிரபஞ்சம் எல்லாரையுமே சரியான பாதையில தான் நடத்தும், தடங்களை தவிர்த்துக்கும். என்ன அடையணுமோ அதை சிறப்பான வழியில அடைய வைக்கும். சோ பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும்னா முதல்ல சிந்தனையை தெளிவுபடுத்திக்கிட்டு கேட்க வேண்டிய விஷயத்த தெளிவா சுருக்கமா சுருக்கிட்டு அதுக்கப்புறம் கேட்கணும். எனர்ஜி வைப்ரேஷன்ஸை அதிகப்படுத்திட்டு அதை அடையிறதுக்கான செயல்கள்ல மனசார ஈடுபடணும். பிரபஞ்சத்தை முழுமையா நம்பணும். நம்பிக்கை முழுமையாகி எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட அதை அனுப்பிடணும். அதே ஏதாவது நமக்கு அறிகுறிகளை அனுப்புதான்னு கழுகு மாதிரி கண்ணை திறந்து வச்சுட்டு வாய்ப்புகள் கிடைச்சதும் அப்படியே கவ்வி பிடிச்சிடணும். இப்படிதான் ஆசைப்பட்ட விஷயங்களை பிரபஞ்சத்துக்கிட்ட மனசார கேட்கணும். பிரபஞ்சத்துக்கூட எண்ணங்கள் மூலமா தான் பேசிக்கணும். ஆனா முழுமையா வைக்க வேண்டியது நம்பிக்கை மட்டும்தான். ஆசைப்பட்ட விஷயத்துல தெளிவிருந்து முழுமையா நம்புனா பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் வெளியாகி நினைச்ச விஷயங்களை சீக்கிரமே அடைய முடியும். இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.